ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை மழைக்காலங்களில் ரொம்ப கிடைக்கும். முடக்கத்தான் முடக்குவாதத்தை போக்கக்கூடிய கீரை. இது வந்து வாத நோய், நரம்பு நோய் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது. மூல நோய், மலச்சிக்கல், மூட்டு நோய்களையும் சரி பண்ணும். புற்றுநோய் செல்கள் வளராமல் பாதுகாக்குது. மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப சிறந்த மருந்து இது. இந்த கீரையை வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். கீரை எடுத்து நல்லா அலசி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கணும். கீரை, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இட்லி மாவு இல்லை தோசை மாவு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச கீரையை மாவோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு அது மாவில் இருக்கிறதுனால உப்பு தேவையில்லை. மாவை நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, மாவே பச்சை கலரா நல்லா வந்துச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுக்கலாம். தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை வேகமும் பிரட்டி போட்டுக்கலாம். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். உங்களுக்கு ஆனியன் பிடிக்கும்னா இதில் நாம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை பொடியாக கட் பண்ணி இது மேலே நான் தூவி விட்டுக்கிறேன். ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது தோசை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். முடக்கத்தான் வெங்காய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை, மாவு கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இனிப்பு தோசை மாதிரியும் ஊற்றலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.